வணக்கம், என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் கடந்த 2006 ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெட்வெட்டிங். பெட்வெட்டிங் அப்படின்னா என்னன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சில நேரம் வந்து அவங்களை அறியாமையே வந்து யூரின் போயிடுவாங்க. இது யாருக்குனாலும் வரும், எந்த பேபிஸ் கிட்ஸுக்குனாலும் இதை தொந்தரவு. அடிக்கடி வந்து அவங்கள அறியாமையே யூரின் போறதுக்கு பேர் தான் பெட்வெட்டிங். அப்படி இல்லைன்னா நாக்டர்னல் என்யூரிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால வருது, இதுக்கு ஹோமியோபதியில எவ்வளவு அழகா இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்றதுதான் இந்த அவேர்னஸ் வீடியோ தான் இது. இதை பத்தி தான் பார்க்க போறோம். நடக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ வந்து ஒரு டைம் எடுக்கிறாங்கல்ல, சில குழந்தைங்க மட்டும் கொஞ்சம் லேட்டா நடக்கும் இதெல்லாம். சோ அதே மாதிரிதான் இதுவும் இந்த ஹாபிட் வந்து வர்றதுக்கு சில பேருக்கு லேட் ஆகும். இந்த குழந்தைங்களுக்கு யூஸ்வலாவே வந்து ஒரு 2 வயசுல வந்து நமக்கு வந்து இந்த கண்ட்ரோல், 2ல இருந்து ஒரு 5 வயசுக்குள்ள கம்ப்ளீட்டா அந்த கண்ட்ரோல் வந்து வரணும். அதாவது யூரினரி பிளாடர், இந்த சிறுநீரக பையில வந்து நமக்கு அந்த கண்ட்ரோல் வரணும். ஸோ சில குழந்தைங்களுக்கு வந்து இது லேட் ஆகும், இந்த கண்ட்ரோல் வந்து வர்றதுக்கு லேட் ஆகும். தூக்கத்திலே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள அறியாமையா போயிடுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா அவங்க அப்பா அம்மா வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன, நீ இவ்வளோ பெரிய பையனா ஆயிட்ட, இவ்வளோ பெரிய பிள்ளையாயிட்ட, நீ இன்னுமே வந்து பாத்ரூம் போயிட்டு இருக்க, யூரின் போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இன்னுமே வந்து ஒரு மனசளவுல வந்து கொஞ்சம் சங்கடமா ஃபீல் பண்ணாங்கன்னா இது வந்து கம்மியாகாது, கூட தான் செய்யும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்க வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல வந்து நம்ம கூட்டணும். நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் அந்த அப்பா அம்மா வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா நீ வந்து ஒரு சரியாயிடும், இது வந்து நீ ட்ரை பண்ண, கொஞ்சம் வந்து நடுவில் வந்து ஒரு அலாரம் வச்சோ அந்த மாதிரியோ நீங்க அப்பா அம்மா வந்து ஹெல்ப் பண்ணி நீங்க அலாரம் வச்சோ அந்த டைம்ல எழுப்பிட்டோ போறதுக்கு முன்னாடியே, அந்த குழந்தைங்க வந்து யூரின் போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எழுப்பிட்டு நீங்க வந்து பாத்ரூம் போயிட்டு திருப்பி படுக்க வச்சீங்கன்னா பெட்வெட்டிங் ப்ராப்ளத்தை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி பிஹேவியரல் தெரப்பி இருக்கு. பிஹேவியல் தெரப்பியில ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நீங்க வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா தண்ணி குடிக்கிறாங்க நைட்னா, அதுக்கப்புறம் வந்து தண்ணி எதுவுமே குடிக்காம படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்லா வந்து யூரின் போக வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா சில நேரம் வந்து அந்த பிஹேவியர்ல கொஞ்சம் வந்து நீ வந்து கான்சியஸா இரு, தூங்கும் போது இப்படி வந்து ஏதோ கனவு வருது, இல்லாட்டி பெட்வெட்டிங் வந்து வர்ற மாதிரி இருக்கு, தூக்கத்திலேயே நடக்கிறாங்க சில குழந்தைங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தது, ஏதோ ஸ்ட்ரெஸ் இருந்தது அந்த குழந்தைங்கனால இந்த மாதிரி வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன ரிலேட்டடா இது நம்ம தொந்தரவு இருக்குன்றத நம்ம காஸ் அனலைஸ் பண்ணிட்டு அது ரிலேட்டடா மெடிசன்ஸ் கொடுக்கணும். ஸோ இன்னொன்று வந்து ஹார்மோனல் ஒரு ப்ராப்ளம்னாலையும் இந்த பெட்வெட்டிங் வரும். அதாவது ஆன்டி டயபெட்டிக் ஹார்மோன் ஒரு ஹார்மோன் இருக்கு, அது வந்து ஒரு சர்டன் ஏஜ்ல ஒரு 2 வயசுக்கு மேலதான் அது வந்து சுரக்கவே ஆரம்பிக்கும். அது வந்து ரொம்ப மைன்யூட்டா தான் சுரக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பிறந்த குழந்தைங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப இதாக இருந்தாலும் எப்பனாலும் வந்து அந்த பிள்ளைங்க வந்து யூரின் போயிட்டே இருக்குங்க. ஸோ இந்த 2 வயசுக்கு மேல இந்த ஹார்மோன்ஸ் வந்து மைன்யூட்டா வந்து உடம்புல வந்து செக்ரீட் ஆகும் போது நைட் டைம்ல வந்து அது வந்து கொஞ்சம் வந்து ஜாஸ்தி, ஈவினிங்க்கு மேல கொஞ்சம் ஜாஸ்தி அந்த வந்து செக்ரேஷன் அந்த ஹார்மோன் இருக்கும். ஸோ ஹார்மோன் இருக்கும் போது அந்த குழந்தைங்க வந்து தூங்கும் போது வந்து அந்த மார்னிங் வரைக்கும் வந்து அந்த அட்ட ஸ்ட்ரெச் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமையும் அவங்க வந்து தூங்குவாங்க. மார்னிங் எந்த சொல்றதா அவங்க யூரின் போற மாதிரி இருக்கும். இந்த ஹார்மோன்ல வந்து நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கம்மியா சுரந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு பெட்வெட்டிங் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கும், ஜுவெனைல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருக்கும். அடிக்கடி அப்பா அம்மாக்கு ஸ்ட்ராங்கா சுகர் இருக்குன்னா, ஒரு சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் இந்த ஜுவெனைல் டயபெட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால யூரின் டெஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், சுகர் இருக்கா, அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்றத நமக்கு அதுலயே தெரிஞ்சிடும். அந்த இன்ஃபெக்ஷன்னால அவங்களுக்கு பெட்வெட்டிங் இருக்கா, இல்லாட்டி சுகர்னால அந்த பெட்வெட்டிங் ப்ராப்ளம் வருதா அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே வந்து அந்த பெட்வெட்டிங் ப்ராப்ளம் இருந்தது சின்ன வயசுலனா, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 80% வந்து சான்சஸ் இருக்கு இந்த பெட்வெட்டிங். கரெக்டா வந்து நல்லா யூரின் எல்லாம் போயிட்டு தான் வந்து படுத்திருப்பாங்க, டீப் ஸ்லிப் போன உடனே டக்குன்னு வந்து யூரின் போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நல்லா வந்து தூங்கிட்டே இருப்பாங்க, ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூரின் போயிருப்பாங்க. அந்த யூரின் போகும்போது சில நேரம் வந்து அந்த ஈரத்திலேயே அவங்க வந்து எந்திரிச்சிருவாங்க, எந்திரிச்சு அழுக ஆரம்பிக்கும் போது அப்பா அம்மாக்கும் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும், அதனால வந்து ப்ராப்ளம் சில நேரம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரியேட் ஆச்சு அந்த மாதிரினா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ணுங்க, இல்ல இது ஒரு ப்ராப்ளமும் இல்ல, இது சரியாயிடும் அப்படின்ற ஒரு சப்போர்ட் ஃபர்ஸ்ட் கொடுங்க. அதே மாதிரி வந்து இது அம்மாக்கும் ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி வேலை தான், ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க பெட்ஷீட்ஸ் வந்து டெய்லி வந்து வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். சில பிள்ளைங்களுக்கு இந்த யூரின் வந்து பயங்கர ஸ்மெல்லாவும் இருக்கும், ஸோ வாஷ் பண்ணியே ஆகணும் டெய்லி அப்படின்ற போது இது வந்து ஜாஸ்தி வந்து ஒர்க்கும். பிளஸ் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து குழந்தை மேல போடாதீங்க, அது வந்து அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கே நம்ம போக முடியும். இந்த பெட்வெட்டிங் ப்ராப்ளம்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த ஈரத்திலேயே சில நேரம் குழந்தைங்க படுக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரலாம், ஏதோ ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸ்கின்ல வரலாம். டீனேஜ் படிக்கிற பிள்ளைகள் கூட சில பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பெட்வெட்டிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஏஜ் உள்ள பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த ஒரு ரீசன்னால இந்த ப்ராப்ளம் வருதுன்றதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹோமியோபதியில அதுக்கு ரிலேட்டடா மெடிசன்ஸ் நம்ம கொடுக்க கொடுக்க கண்டினியூஸா வந்து நீங்க எடுக்கும் போது இதுல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும்.
வந்து குழந்தைங்களுக்கு நம்ம மெடிசன்ஸ் வந்து எடுக்கும் போது வந்து ஈஸியாவும் எடுத்துப்பாங்க. ஏன்னா வந்து ஸ்வீட்டா இருக்கிறனால வந்து அவங்களுக்கு ஒரு சிரமமாவே இருக்காது. ரொம்ப ஆசையா வந்து நைட் ஆனாலும் எனக்கு அந்த மெடிசன் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி நிறைய கிட்ஸ் வந்து அவங்களாவும் ஞாபகமா வந்து எடுத்து அவங்களாவும் போட்டுக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து பெட்வெட்டிங்காக பார்த்தோம்னா ஒரு கண்டினியூஸா வந்து ஒரு மினிமம் 3 மந்த்ஸ்ல இருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா ஒரு ஹேபிட்டோட சேர்ந்தது இது. சில பேர் என்ன ரீசன்னே தெரியாது அவங்களுக்கான பெட்வெட்டிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எந்த எதனாலே தெரியாது நமக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால கண்டினியூஸா வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது கண்டினியூஸா எடுத்துடணும். மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் வரைக்கும் எடுக்கணும். இதுக்கு நடுவில் வந்து நான் 1 மந்த் மட்டும் எடுத்தேன், அப்புறம் வந்து ஒரு 1 மந்த் குவிட் பண்ணிட்டேன், திருப்பி நெக்ஸ்ட் மந்த் எடுக்கிறேன், இந்த மாதிரி விட்டு விட்டு எடுத்தோம்னா நமக்கு யூஸே கிடையாது. ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.